ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர்பாலாயுடு. தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வந்து முதுநிலை பட்ட படிப்புக்கான அட்மிஷன் 2022 வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா காலேஜிலுமே சில காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்காக அழைப்பு விடுத்துருக்காங்க, டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கால் பண்ணி மெசேஜ் அனுப்பி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் வந்து ஃபுல்லாக எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போடுங்க சார். A to Z கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனல்லையே கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான், அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவே. அதனால் கவுன்சிலிங் வந்து ஃபுல்லாக எப்படி நடக்குங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதாவது அட்மிஷன் ப்ராசஸ், ஓகேவா? இதை டோட்டலாக வந்து ஒரு 7 ஸ்டெப்பாக சொல்கிறேன், ஓகேவா? எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறப்ப கண்டிப்பாக இது உங்கள் மனசில் இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியரும் பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும், உங்களுக்கு கவுன்சிலிங் போகிறப்ப ஈஸியாகவும் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து ரேங்க் லிஸ்ட், ஓகேவா? ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு காலேஜ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கவுன்சிலிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் டேட் ஃபார் பிஜி அட்மிஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோ கொடுத்துருந்தேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய காலேஜை மென்ஷன் பண்ணி எப்போ வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்குள்ள எல்லாருமே வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதில் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று வெப்சைட்டில் வரலாம், அல்லது அந்த காலேஜ்லேயே வந்து நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கலாம், அல்லது உங்களுக்கு கால் மெசேஜ் வரலாம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த ரேங்க் லிஸ்ட் ரிலேட்டடாக இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக நான் கொடுக்குறேன், ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகேவா? எப்படி அந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கணும், ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் வந்தாலும் உங்கள் ரேங்கை பற்றி சொல்லிடுவாங்க, அல்லது வெப்சைட்டில் மேக்ஸிமம் காலேஜஸ் வெப்சைட்லேயே போட்டுருவாங்க. நீங்கள் அங்கே போய் கிளிக் பண்ணி வெப்சைட் போய் பிஜி ரேங்க் லிஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ரேங்க் லிஸ்ட்டு பார்த்து நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி படி எந்த ரேங்கில் இருக்கீங்க. ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருந்தாலும் ஓவராலாக நீங்கள் எந்த ரேங்கில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் கம்யூனிட்டி வைஸும் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எத்தனாவது ரேங்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதான் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டேட்டு, ஓகேவா? கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஆர்டர் படி, கட் ஆஃப் மார்க் படியும், அந்த ரேங்க் படியும் வந்து வச்சு உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்றைக்கி கவுன்சிலிங் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இத்தனை மணிக்கு காலேஜுக்கு வந்துடுங்க, வர்றப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, இவ்வளோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு, அதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பி, ஃபீஸு, ஃபோட்டோ, இது மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அழைப்பு வரும் அல்லது மெசேஜ் வரும், அதை பார்த்து நீங்கள் வந்து அது போகிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. இதுதான் செகண்ட் ஸ்டெப், ஓகேவா? அடுத்தது மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா காலேஜ் விசிட் ஆன் டைம். நீங்கள் வந்து என்ன என்னைக்கு கவுன்சிலிங் என்ன டைமுக்கு வர சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஒரு 1 ஹவர் பிஃபோராகவே போயிடுங்க, ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஆன் டைமுங்கிறது ஒன்று கரெக்டாக அந்த டைமு போகணும் அப்படிங்கிறத விட அந்த டைமில் அங்கே இருக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் போயிட்டீங்கன்னா என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா என்ன டேட்டில் என்ன டைமுக்கு வர சொல்கிறாங்களோ அதுக்கு அட்வான்ஸாகவே நீங்கள் வந்து காலேஜுக்கு போயிடுங்க. அந்த காலேஜுக்கு போனீங்கன்னாவே அங்கே வந்து நீங்கள் கேட்டுக்கலாம், ஸ்டாஃபோ இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு வந்தாச்சு சார், இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க, வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அடுத்த ப்ரொசீட் அவங்க உங்களை வந்து வச்சு பண்ணிவிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால் ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து வரலாம், இப்போல்லாம் டிராஃபிக் நிறையா இருக்குது, டிலே ஆகிடும், லேட்டாக போயிட்டீங்கன்னா உங்கள் ரேங்குக்கு பின்னாடி இருக்க நீங்கள் வரலன்னு சொல்லி உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. அதனால் கரெக்ட் டைமுக்கு போயிடுங்க. கவுன்சிலிங் வந்து ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் வந்து லேட்டு அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ரிமார்க்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அடுத்த 4வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நான் சொன்னேன் இல்லையா, கரெக்ட் டைமுக்கு முன்னாடியே கூட நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லி அப்போ காலேஜ் நீங்கள் போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸே வந்து உங்கள் ஹாலில் வந்து உங்களை வந்து அக்காமடேட் பண்ணிவிடுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக. அங்கே ஸ்டாஃப் இருப்பாங்க, என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு வர சொல்லியிருக்காங்க, எத்தனை காப்பி ஜெராக்ஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வெரிஃபை பண்ணிவிடுவாங்க, ஓகேவா? நீங்கள் குவாலிஃபைடா, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கீங்க, அதில் கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்கிறதுக்கும், நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கீங்க இல்லையா அதுக்கும், நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்டை வச்சு எல்லாம் வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. ஏன்னா எந்த சர்டிஃபிகேட்டும் வந்து ஆன்லைன் போர்ட்டலில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டலில் அப்லோட் பண்ண சொல்லலை இல்லையா. ஸோ இங்கே தான் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் 4th ஸ்டெப்பு நடக்கும். அதில் ஏதாவது சர்டிஃபிகேட் இல்லை, இல்லை நீங்கள் வந்து இன்னும் யூஜி காலேஜிலேருந்து டிசி வாங்கலை, மார்க் ஷீட் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா
அப்புறம் உங்களுக்கு அப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இன்னும் டேட்டு தருவாங்களான்னு சொல்ல முடியாது, அது காலேஜை பொறுத்து தான், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யூஜினுடைய ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் வேணுமா, டிகிரி சர்டிஃபிகேட் வேணுமான்னு ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே அது சம்மந்தப்பட்ட விளக்கம் நான் ஒரு வேற ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் இந்த இடத்துல ஆப்டாக இருக்கனால நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டோ அல்லது வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டோ கவுன்சிலிங் போகிறப்ப தேவையில்லை, ஓகேவா? ஏன்னா நிறைய காலேஜஸ்னா மார்க் ஷீட்டே கொடுக்கல, ஃபைனல் செம் மார்க் ஷீட்டே கொடுக்காம இருக்காங்க. அதனால் டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொவிஷன்லாம் இருக்காது, கவலைப்படாதீங்க. அதாவது போன ஒரு வருஷம் முன்னாடி ஏதாவது முடிச்சவங்க இப்போ அட்மிஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து தான் எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாதவங்க வந்து நீங்கள் சிக்ஸ்த் செமஸ்டர் மார்க் ஷீட் வரல அல்லது ஃபிஃப்த்து செம் கூட மார்க் ஷீட் வரலன்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ரிசல்ட் காப்பி வந்திருக்கும் இல்லையா, நீங்கள் ஆன்லைனில் பார்த்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அது பிரிண்ட் அவுட் போயிடுங்க, எடுத்துகிட்டு போயிடுங்க. அது எல்லாமே அட்டஸ்டேஷன், ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு போங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் அட்டஸ்டேஷனாக என்னன்னு கேட்டிருக்காங்க, இதை நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது, ஒரு பிஜி படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி நான் ஆன்சர் பண்ணுறது, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அதாவது சர்டிஃபிகேட்டில் அந்த நீங்கள் ஜெராக்ஸ் காப்பில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறதுக்காக ஜென்யூனஸ் வந்து சர்டிஃபை பண்ணுறது கெஜட்டட் ஆஃபீஸர் வந்து சர்டிஃபை பண்ணணும். நீங்கள் படித்த காலேஜ் பிரின்ஸிபால்கிட்ட வாங்கலாம், அப்புறம் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட வாங்கலாம், அல்லது கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வாங்கலாம், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட வாங்கலாம். இது மாதிரி வந்து கெஜட்டட் ஆஃபீஸர் ரேங்கில் இருக்கிறவங்ககிட்ட யார்கிட்ட வேணால் அட்டஸ்டேஷன் வாங்கிடுங்க, சைன் வாங்கி க்ரீனுக்கு சைன் வாங்கி சீல் அவங்க சீல் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு போங்க, ஓகேவா? ஸோ நாலு பாயிண்ட் சொல்லிட்டேன். அஞ்சாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வந்தவங்க எல்லாரையுமே முடிச்சிருவாங்க, வந்து ஆர்டர் படி ரேங்க் படி எல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க, வந்திருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து ஏன்னா எல்லாரையுமே கவுன்சிலிங் கூப்பிட்டதுனால எல்லாரையுமே எல்லாருடைய சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷனும் முடிச்சிருவாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும், அது வேற ஒரு ஹாலில் ஸ்டார்ட் ஆகும். இங்கிருந்து அந்த அப்போ தான் வந்து ரேங்க் படி பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கவுன்சிலிங் ஹாலுக்கு வந்து அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, ஓகேவா? நீங்கள் அந்த ஆர்டர் படி இவங்க அனுப்புகிறாங்க இல்லையா, அதே ஆர்டரில் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு கவுன்சிலிங் ஹாலுக்கு நீங்கள் வந்து போகணும், ஓகேவா? இதுதான் அஞ்சாவது ஸ்டெப்பு. அடுத்து ஆறாவது ஸ்டெப்பு அப்படின்னா நீங்கள் அந்த கவுன்சிலிங் ஹாலில் போன உடனே இப்போ உங்களுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது முடிஞ்சோடனே நீங்கள் போகிறீங்க. ஸோ அட்மிஷன் கமிட்டி இருப்பாங்க, அங்கே நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களை கேட்பாங்க, ஓகேவா? எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்பாங்க. ஸோ அந்த உங்கள் ரேங்க் படி உங்கள் நீங்கள் எந்த ரிசர்வேஷன் கோட்டாவில் வரீங்களோ அல்லது கம்யூனிட்டியில் இருக்கீங்க, இடஒதுக்கீட்டில் இருக்கீங்களோ அதை அதில் சீட் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகே சீட் இருக்குது அப்படின்னோடனா இந்த கோர்ஸு சீட் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம், அப்போவே உங்களுக்கு நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து காலேஜில் போய் ஃபீஸ் கட்டிடுங்கன்னு சொல்லிடுவாங்க, ஆஃபீஸில் வந்து ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கொண்டு போயிருப்பீங்க, அதை வச்சுட்டு காலேஜ் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா ஸோ அது வந்து அட்மிஷன் கன்ஃபார்ம், ஓகேவா? நான் ஏழு ஸ்டெப்பு சொன்னேன் இல்லையா, நான் ஆறாவது ஸ்டெப்பு ஏழாவது ஸ்டெப்பு ஒன்றா கம்பைன் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ ஆறாவது ஸ்டெப்பு அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணுறது. அந்த இடத்துல வந்து சப்போஸ் உங்கள் நீங்கள் ரேங்க் லிஸ்ட் படி உங்களை உள்ள அனுப்புகிறாங்க, உங்கள் ரேங்க் படி கட்டாப் படி உங்களை வந்து அட்மிஷன் கமிட்டிக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போகிறீங்க, நீங்கள் போகிற டைமில் உங்கள் கம்யூனிட்டி இடஒதுக்கீடு படி உங்களுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்டோட அதில் சீட்டு முடிஞ்சிருச்சு, நீங்கள் வர்றப்ப அது இல்லை அப்படின்னா ஸோ உங்கள் கவுன்சிலிங்க்கு உங்கள் இடஒதுக்கீடு கோட்டாவில் வந்து உங்கள் ரேங்க்குக்கு வந்து சீட்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அப்போ வந்து நமக்கு வந்து சீட்டு வந்து கிடைக்கல அப்படின்னு அர்த்தம், அதாவது அட்மிஷன் கிடைக்கலன்னு அர்த்தம். ஓகேன்னு சொன்னால் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு அர்த்தம், இல்லைன்னா அட்மிஷன் கிடைக்கல கவுன்சிலிங்கில் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து படித்த டிகிரிக்கு வந்து ரெண்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது எலிஜிபிளாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் காமர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிகாம் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எம்காமுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க, எம்காம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்க்கு எலிஜிபிளாக இருக்கலாம், எம்காம் சிஏவுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கலாம். ஒரு காலேஜில் இந்த மூணு கோர்ஸுமே இருக்குது அல்லது ரெண்டு கோர்ஸ் இருக்குன்னா ஒரு கோர்ஸில் வந்து இங்கே முதல்ல எது கேட்டிருக்கீங்களோ அந்த கோர்ஸில் சீட்டு பார்ப்பாங்க, இல்லை அப்படின்னா அடுத்தது இதில் இல்லை அடுத்தது வேணால் இதில் இருக்குது ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் வில்லிங்னஸ்ஸாக இருந்தால் ஓகே சொல்லிட்டீங்கன்னா உங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம், இல்லை எனக்கு அந்த கோர்ஸ் வேண்டாம் இதே தான் வேணும் அப்படின்னீங்கன்னா அதில் வந்து சீட்டு இல்லை அப்படின்னா அட்மிஷன் வந்து உங்களுக்கு இல்லைன்னு இருக்கும், ஓகேவா? புரியுது இல்லையா? ஸோ இது ஆறாவது ஸ்டெப்பு. ஏழாவது ஸ்டெப் வந்து ஓகே நீங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் அப்படின்னா ஃபீஸ் வந்து அதில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க காலேஜில் வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து டோட்டல் கவுன்சிலிங் ப்ராசஸ். இல்லை உங்களுக்கு வந்து அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க, ஓகேவா? நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேறு காலேஜுக்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு கவுன்சிலிங் வர சொல்லி டேட் வரதா நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஏ டு இசட் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபார் பிஜி அட்மிஷன்ஸ் இன் ஆல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்.